கிருஷ்ணா, ஒரு நிமிஷம். அது முருகேஷ், செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கி வச்சிட்டேன்ப்பா. அப்படியா? சரி, வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க. 5 நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ், நீங்க செஞ்ச உதவிக்கு. நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன். யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது. உன் பேர்ல கொலைகேஸ் இருக்கு. கொலை? என் பேர்ல? நான் யார கொலை செய்ய? நீ என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெங்கடாசலத்துடைய ஆள நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ். நீங்க நம்புறீங்களா? நீ சரண்டர் ஆகிறதா நல்லது. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும். யார் சட்டப்படி? வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க, என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது. என்னால் இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும். சரி, லைசன்ஸ் தப்பா எடுத்துக்காங்க. காலையில் போயிட. என்ன என்னச்சு? பஸ் பஸ் சிடுதாவ் ஆர் பரலம்னா ஆர் பரலம்னா. விடுங்கடா, தேவையா பசங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். நான் மெஷினா சிடுதாவ். ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது. யமுனா, மறுபடியும் மறுபடியும் வருவே. யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு. யமுனா, தாங்க முடியாது. யமுனா, தாங்க முடியாது. நல்ல நல்ல வேலை நீ எங்க வரல. நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை. இதையெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட. நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது? யமுனா, நீங்க எந்த பாவமும் பண்ணல. நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாதவாள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல. நானும் பார்த்துட்டேன். அப்போ ஏன் போய் சொல்லாத சொல்றாரு? என்ன அடிச்சு அடிச்சு வளர்த்தாங்க. ராமனி காந்தி உதாரண காட்டி இவங்களை மாதிரி இவங்களை மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த? கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்குற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருந்த அது எப்படி? பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குதே இந்த ஊர், இந்த உலகம். முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன். இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அது நீ 8 வருஷம்
என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன் அம்மா, தடுக்காத. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சுதான். இல்ல ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது, உங்களுக்கே தெரியணும். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கே. பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம், இனி பயம் இல்ல. நன்றி. கும்பாபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும், ரெடியானதும் வந்து சொல்றோம். தேசிய அளவில் பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கூப்பிடணும். அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர. இது பிரசாதம், உங்க குழந்தைக்கிட்டுக்கு சொல்லுங்க. முதல் பிரசவத்துக்கு அர்ச்சனை பண்ணோம், சுகப்பிரசவம் ஆச்சு, இப்பவும் அப்படித்தான் ஆகும். அணி அடிக்கிறது பாருங்க. சார், தனுஷ் பேசுறார் சார். ஹோல்ட் போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா. நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம், வாங்க. நாங்க வரோம், வாங்க. நான் தான் பேசுறேன், சொல்லு. என்ன ஜலதோஷமா? குரல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்ன வயசு? ஃப்ரெஷ்ஷா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 11 மணிக்கு நம்ம ஹோட்டலில் சூட் இல்லை, அதான் அந்த காட்மன் சூட்டு, அதை போட்ட. என்ன என் பேர் தெரியும் வேணா? ஓகே, பேசிட்டு. ஆனால் அவரை சுற்றி நிறைய ஆளுக இருப்பாங்க, நீ அவர் கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா. ஏன் நீ நெருங்கல? வேணா கிருஷ்ணா, மறுபடியும் ஜெயிலுக்கு போனோமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட இட ஒரு பெரிய தொகை. அவர் வண்டி போல இருக்கு, இந்த டைம்ல தான் அவர் வருவார். வச்சுக்க, ஒரு பாதுகாப்புக்காக. நீங்க கொலை பண்ணா கூடி உங்க கூட இருப்பேன். ஆமா ஆமா, அவர் உங்களை எதிர்பார்க்க மாட்டாரு. 12 வயசு பொண்ணே தான் எதிர்பார்ப்பாரு. தனுஷ், யாரு? வெங்கடாச்சலம்.
யா தனுஷாலா, யூ ஆர் தனுஷஸ் மேன். தனுஷ் எங்கயா? நேரம் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். யாரா நீ? ஆடாவடித்தனமா பேசிட்டு எதுக்கு இங்க வந்த? கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு உன்னையும் கொலை பண்ணிட்டு போலான்னு வந்த. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். பிஞ்ச பழமாக்குற பெரிய மனுஷங்கிட்ட. ஓ, எந்த பொண்ணோட அப்பா நீ? ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அத்தனை பொண்ணுங்க. காவேரி ஞாபகம்? ஓ, அந்த சிட்பன். சரி, இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணுங்கள் தர்றேன். எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிடலாம் நினைக்கிறேன். இந்த பார், இதெல்லாம் சப்ளை பண்றது தனுஷ். நீ வேணா அவனப்படி வாங்கிக்க. தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்கிறவன். நீ தான் பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறவன். அவன் சப்ளையர், நீ தான் டிமாண்ட். நேம் யுவர் பிரைஸ் மேன். யூ வான்ட் பி ஏபிள் டு கெட் அவே ஆஃப்டர் கில்லிங் மீ. டு யூ ரியலைஸ் தட்? தமிழ் மீடியத்துல படிச்சவன் கொஞ்சம் தமிழ்லயே பேசு. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேளு, தர்றேன். உஸ்திரு வேணும். நீ செத்து போனமா கிடக்கிறத பாக்கணும். சோனாகாச்சி தெரியுமா? தெரியாம இருக்குமா? அங்க போயிருக்க நீ? நான் போனேன். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க. நீங்க போட்ட குப்பையெல்லாம் அங்க பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம். அடி, எனக்கு சாகரத்துக்கு பயம். நான் செத்த இழக்கிறதுக்கு என் சோகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நீ செத்த இழக்கிறதுக்கு நீ சேர்த்து வச்ச இந்த சொர்க்கமே இருக்கடா. பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடுங்குற்றுக்கரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்குத் தருவாய். என்ற முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து
மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். வாங்க சின்னமா, வெக்கப்படாதீங்க, பக்கத்துல போய் நில்லுங்கம்மா. வாங்க சம்பந்தி, வாங்க. யாருமா அது? யாருமா? யாருமா? யாரு அது? யாருமா அது?